வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ஒரு காலிஃப்ளவர் குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 3 முந்திரி, 4-5 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், 1 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக துருவன தேங்காய் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன். நமக்கு வந்து மசாலா ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லெண்ணெய், அதனால தான் கலர் இப்படி இருக்குது. நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஏலக்காய், 1 அன்னாச்சிப்பூ, பட்டை கிராம்பு சேர்த்துக்கிறேன், 1 பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கிறேன், 1 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கணும். இது எண்ணெயிலே நல்லா வதங்குச்சுன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். இஞ்சி பூண்டு ரெண்டுமே பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் தட்டி கூட சேர்த்துக்கலாம், ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு ப்ரௌன் ஆக வரைக்கும் நான் நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்படி வதக்கினா தான் வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள். இதெல்லாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கணும். பாருங்கள், இந்தளவுக்கு வதங்கியிருக்கு. அதுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணியில் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு காலிஃப்ளவரை 15 நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற பூச்சியெல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மசாலா கூட அதை சேர்த்து வதக்கிடலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கெட்டியாக வேணும் அப்படின்னா தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க. கிரேவியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். நான் வந்து இப்போ கிரேவியாக தான் செய்கிறேன். இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சமயத்தில் உப்பு காரம் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் நான் மூடி வச்சுக்கிறேன். மூடி வச்சு நல்லா கொதி வந்த உடனே சூப்பராக இருக்கும் வாசனையே. இதுக்கு மேலே நீங்கள் கொத்தமல்லி தூவி பரிமாறலாம். நீங்கள் இதே மெத்தடை மஷ்ரூமில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், அதுவும் ரொம்பவே சுவையாக இருக்கும். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், டேஸ்டியான குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.